ஆரோக்கியம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா லக்னத்துக்கு நல்ல பாவம் தானே இது. ஆனால் நிறைய பணத்தை சேர்க்க முடியாது. இது எந்த ஏரியாவிலேருந்து வருது சார்? இது இந்த ஏரியாவிலேருந்து வருது. இருந்தாலும் பரவாயில்லை, சந்தோஷம் இருக்குது. வரவுக்கு உள்ள செலவு இருக்கும். கடன், நோய், வழக்கு இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? புத்திக்கு இது தசாநாதனுடைய கொடுப்பினை சார், 40 மார்க் வச்சுக்கலாம் சார். இதை புத்திகள் மாறும்போது கொஞ்சம் முன்னைய பின்னைய முன்னைய பின்னைய வரும். தசாநாதன் நல்லா இருந்துட்டே ஒரு மினிமம் கேரண்டி மாதிரி. ஓகேங்களா? அப்போ சனி தசையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெரிய சிக்கல்லாம் மாட்ட மாட்டார். அமைதியான தசை, நிறைய செல்வாக்காகவும் வர முடியாது. ஒரு மத்தியமமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? நடப்பு புத்தி, நடப்பு புத்தி என்ன புத்தி சார்? குரு புத்தி. குரு புத்தி நல்லா தான் இருக்குது. நடப்பு புத்தி குரு வந்து 7-10ங்கிறதால இந்த குரு புத்தியில் வந்து உத்தியோக சம்பந்தமான வகையிலையும் தொழில் சம்பந்தமான வகையிலையும் ஒரு வளர்ச்சி இருந்திருக்கும். ஏன்னா அது 10வதுடன் வந்துட்டதால் இந்த குருங்கிறது நல்லா இருக்கிறதால மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல் என்னங்க சார், இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லாயிருக்கு. ஒரு தொழிலையும் ஒரு பிடிப்பு வந்திருக்கும். இந்த குரு புத்தி எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு புத்தி வந்து 2017 கடந்த ஒன் இயராக எப்படி சார் இருக்குது? என்ன சார் பரவாயில்லன்னு சொல்ல, மோசம் இல்லைல்ல. அதாவது யாருக்குன்னா பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது அதெல்லாம் எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்க. அதாவது நம்ம ஜாதகம் வாங்கும் போதே சார் ஒரு டெக்னிக் இருக்குது சார், நீ என்ன கேட்க வருவி நீங்களா சொல்லுங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். பொதுவாக என்ன அப்படின்னா பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஜாதகம் வாங்கும் போதே சார், சில பேர் ஜாதகத்தை கொடுத்தோடனே நம்ம ஜாதகத்தை என்ட்ரி பண்ணுவோம் கம்ப்யூட்டரில், என்ன பண்ணுவார்னா சில பேர் புலம்பல் கேஸ் கொடுத்துட்டு என் பையனுக்கு மேரேஜ் ஆகலை, எல்லா ஜோஷிகிட்டும் போயிட்டு அவங்கவுங்க பரிகாரம்லாம் சொன்னாங்க, உங்கள் கைராசி நீங்கள் எப்படி போடுறீங்களோ போடுங்க, எப்படி ஆகும்னு தெரில, ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பரிகாரம் சொல்ல போகிறீங்கன்னு தெரில அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க சார். அப்போ இங்கே பிரச்சனை என்ன சார்? அதான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் 7வது பாவம் நிச்சயம் கெட்டு போயிருக்கும். ஓகேங்களா? இது நம்ம அதான் பிரச்சனைங்கிறது அதை நோக்கி மட்டும் பார்க்குறோம். வேலை இல்லாத என்ன பண்ணுவான், வேலை இல்லைன்னு கேட்பான். பொதுவாக இந்த மாதிரி நியூட்ரல் பாவம் வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் சார். ஏன்னா அங்கே 8-12 வேலை செய்யாது பெரிய அளவுக்கு. இந்த தசையை பொறுத்த வரைக்கும் நிறைய பயணங்கள் இருக்கும், தகவல் தொடர்பு, இலகுவான வேலை, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேரு, இந்த மாதிரி மென்மையான வேலை. அதாவது வேலை செஞ்சது மூலமாக அழுக்கு வராது சட்டையில், வேலை செய்கிறதன் மூலமாக வேர்வை வராது, வெயில் காலத்தில் மட்டும் வேர்வை வரும். அது ஒயிட் கலர் ஜாப்ன்ற மாதிரி மென்மையான வேலை, ரொம்ப டென்ஷனாக இருக்க மாட்டாங்க, ரிலாக்ஸாக இருக்கிற வேலையாக இருக்கும், நிம்மதியாக இருப்பாங்க. அதேமாதிரி திருமணமும் ஒரு பருவ காலத்தில் நடந்திருக்கும். ஏன்னா தசாநாதனை வந்து திருமண தடையை காமிக்கலை கீழா. அப் என்ன சார் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறாரு சார். அப்போ பிஸ்னஸ்ங்கிறது எந்த பாவம் சார்? 7வது பாவம். ஓகேங்களா? பிஸ்னஸ்ங்கிறது என்ன காமிக்குதுன்னா 2, 4, 6, 8, 12 பிஸ்னஸில் 5 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 2 ரூபா லாஸ் ஆகிடும் சார். என்ன சார் பிஸ்னஸ் 7வது பாவம் தான் சார், வியாபாரங்க 7வது பாவம் சார். 10வது பாவங்கிறது பதவி சார், பதவி தொழில் எல்லாம் ஒன்று தானே. 10வது பாவங்கிறது நிர்வாகத்திறன், பதவி அப்படிங்கிறது. அது வந்து இப்போ பிஸ்னஸுக்கும் எடுத்துக்கலாம், மந்த்லி சேலரிக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் வியாபாரம்னா 7வது பாவம் தான். சரி 6வது பாவம் எப்படி சார் இருக்கீங்க? 7-10 இது உத்தியோகம், இது பிஸ்னஸ்ஸு, ரெண்டுத்தில் எது நல்லாயிருக்கும் சார்? வேலைக்கு போக தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஆனால் பிஸ்னஸும் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய நெருக்கடிகள், டென்ஷன்கள் இதெல்லாம் இருக்கும். வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறதுல பிரச்சனை இருக்காது. ஆனால் 7வது பாவமும் 2, 4, 6, 10ன்னு வந்தாவே ஒரு சின்ன பழமொழி இருக்குது சார், இரும்பு பிடிச்சவன் கையும் சிறங்கு பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காது. அது யார் யாருக்கெல்லாம் 7வது பாவம் 2, 4, 6ன்னு வந்தாவே எப்படியாவது வியாபாரம் பண்ணணுங்கிற எண்ண ஓட்டம் வந்துடும். அப்போ என்ன பண்ணலான்னா வேலைக்கு செஞ்சுட்டே பார்ட் டைம் போகலாம். ஏன்னா அது 2-4 வரும் போது நிச்சயம் வந்து பொதுமக்கள்கிட்டருந்து பணம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அங்கே கூட 8-12 இருந்தாலும் 8 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 2 இருக்குது, 12 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 6 இருக்குது. அதனால் வியாபாரமும் பண்ணலாம் சார், கொடுப்பனை இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்லிட்ட பிறகு நடப்பு தசாநாதன் யாருன்னு பார்க்கணும்.
இப்போ சனி தசை முடியும் தருவாயில் இருக்கு, ஓகேங்களா? சனி தசை முடியும் தருவாயில் இருக்கிறதால அடுத்து வரக்கூடிய புதன் தசை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, புதன் வந்து கொஞ்சம் வீக்கு தான் சார். உங்களுக்கு புதன் என்ற பிளானட் என்ன காமிக்கு சார்? புதனோட சாரத்திலே சூரியனுடைய சப்பில் இருக்கிறதால இது எட்டு, இது இது ஐந்து எட்டுன்னு காமிக்கிறதால இந்த புதன் தசையில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது சார். ஆக்சுவலாக ஏன்னா அது ஐந்து எட்டுங்கிறது இந்த ஏரியாவுக்குள்ளே தானே வருது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த எட்டாவது வீடு வந்து சப்ளடாக இல்லை, அது பாவத்தில் உட்காந்துட்ருக்கு. இந்த சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அப்போ இந்த எட்டாவது வீடு பெரிய அளவுக்கு துன்பத்தை தராது. ஏன்னா இதே எட்டாவது வீட்டு சப்ளாடாக இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும். அது பாவத்தில் உட்காந்துட்ருக்கத்தால் டைலூட்டாக தான் வேலை செய்யும். இருந்தாலும் இந்த சனியை விட புதன் வந்து வீக்கானது தான். அதனால் சனி தசை சனி புத்தியில் பிஸ்னஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஒரு சின்ன உதாரணம், சனி தசையில் புதன் புத்தி வந்தது இல்லையா, அப்போ கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பீங்க சார். நீங்கள் அந்த பீரியட் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு புத்திக்கு பலன் சொல்கிறீங்கன்னா, ஒரு தசைக்கு பலன் சொல்கிறீங்கன்னா, இதே தசை இதே பிளானெட்டு கடந்த தசையில் ரெண்டாவது புத்தியாக வந்திருக்கு இல்லையா. இப்போ குரு தசையில் நீங்கள் பலன் சொல்கிறீங்கன்னா, இனிமேல்ட்டு தான் வரப்போகுது குரு தசை, ஆனால் போன ராகு தசையில் ரெண்டாவது புத்தியாக வந்திருக்கு இல்லையா. அந்த புத்தியை நம்ம கம்பேர் பண்ணி ஒரு அப்போ எப்படி இருந்ததுன்னு ஒரு கம்பேரிசன் பண்ணால் நமக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதல் இது கிடைக்கும். அப்போது சனி தசையில் புதன் புத்தி 2004 2017 சார், அப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 22-23 வயசு ஆயிருக்கும். அப்போ கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்திருக்கும், சிக்கல் இருந்திருக்கும். வேலை இல்லாமல் தானே இருந்தீங்க, அப்போ வந்து அது நல்லா தெளிவாக தெரியுது. அப்போது இந்த புதன் வந்து சனியிலேயே இந்த புதன் வேலை காமிச்சிருக்காரு இல்லையா. இப்போ புதனை அவரே மொத்தமாக எடுத்துட்டார் இல்லையா, கான்ட்ராக்டாக மினிஸ்டராக இருக்கும் போது ஏகப்பட்ட ஓய்வு பண்ணுறாரு, இவரே சிஎம் ஆகிட்டா என்ன சார் ஆகும்? தசைனா சிஎம், புத்தினா மினிஸ்டர்னு வச்சுக்கிங்க. அவர் போன தசையில் வேறு ஒருத்தர் மினிஸ்டராக இருக்கு, சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போது, இவர் மினிஸ்டராக இருக்கும் போது எல்லா பொருளையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அப்புறம் கணக்கு காமிச்சிட்டா இதை பண்ணிட்டார். இப்போ இவர்கிட்டே ஆட்சி கொடுத்தா என்ன ஆகும்? அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த புதன் தசை புதன் புத்தியை நாம் அவாய்ட் பண்ண, எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது சார், ஓகேங்களா? இந்த புதன் புத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஐந்தாவது வீடுன்னு காமிக்கிறதால முதல்ல வேலை விடணும்னு தோணும் சார். இந்த ஐந்தாவது வீடுன்னு முதல்ல காமிச்சாவே ஃபஸ்ட்டு அதனுடைய நோக்கம் என்ன பண்ணுன்னா, ஆறுக்கு பன்னெண்டாவது பாவமாக இருக்கு இல்லையா, அப்போது வேலையை விடணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் மனசில். நாம் என்ன பண்ணணும், அதை குடும்பம் வரைக்கும் லீவு போட்டுருங்க, மாதத்தில் 3 லீவு போட்டுக்கலாம். என்ன சார் அதில் 2 வந்து, அதனால் இந்த புதன் புத்தி வந்து நமக்கு வந்து சரிப்பட்டு வராது சார். இந்த புதன் புத்தியை விட்டுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கேது புத்தி அதில் அப்படியே ஓட்டலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து தசாநாதன் வந்து புதனாக இருக்கிறதால அடுத்து வரக்கூடிய புதன் புத்தியில் குடும்பம் வரைக்கும் பிஸ்னஸ் வேண்டாம் சார், ஓகே சார்? மந்த்லி சேலரியில் இருங்க. என்ன சார் சனி முடிய போதில்ல, அதாவது சனி வந்து இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும் சார். இன்னும் 2 முடியறதால நம்ம என்ன பண்ணணும், அடுத்து வரக்கூடிய தசைங்கிறது சுய புத்தி முடியணும் சார். அது புதன் தசை புதன் புத்தி முடிச்சிட்ட பிறகு நம்ம போனால் தான் நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இவர் ஜாதகத்தில் ஏறு ஜாதகத்தை பார்க்கும்போது அங்கங்கே 8-12 வருது. தசாநாத சனி வந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு சுமை தாங்கி மாதிரி தாங்கியிருக்கார் இவரை. இப்போ பாருங்கள், 8-12 சூரியன் நல்லா இருக்குது, சந்திரன் அது விடுங்க தசைக்கு தகுந்த மாதிரி மாறும், புதன் 5-8, சுக்கிரன் 2-4-8-10 இதெல்லாம் நிறைய வரத்தால் அங்கங்கே 8 இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம்னா, புதன் புத்தி முடியிட்டோம், கேது புத்தி பரவாயில்ல, சுக்கர புத்தி பரவாயில்ல, இதெல்லாம் ஓட்டிடலாம். ஆனால் வேலை இல்லாமல் இருக்க மாட்டேங்க சார். உங்கள் ஜாதகத்திலே மோசமான கிரகம் எதுனா புதன் தான் சார். எது சார் மோசமான கிரகம் இந்த ஜாதகத்தில்? புதன் தான். 5-8 காமிக்குது இல்லையா. நம்ம ஏற்கனவே நம்ம முதல் நாள் ஒரு பேப்பரில் போட்டோம் இல்லையா, ஒரு ஃபுல் பேஜ் வேஸ்ட் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? அது இங்கே ஒர்க் ஆகுது பாருங்கள், 5-8 வருது, அது மட்டும் தானே வருது இங்கே. அதனால் இந்த புதனை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புதன் தசை புதன் புத்திக்கு அப்புறம் புதன் வந்து குறைஞ்சிடுவார். ஓகேங்களா? அவனுடைய வீரியம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணலாம். என்ன சார் அஞ்சு ஏழுனா ஐந்து அது விட்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பதினொன்று வரணும் சார். ஏழு வந்தாலும் கொஞ்சம் அது ஐந்தாவதுடன் வந்தாவே சார் மனசு அலைப்பாயும் சார். ஐந்தாவதுடன் வந்தாவே அது வந்து லக்னத்துக்கு ரொம்ப சாதகமான பாவமாக போயிருந்தாலையும் ஆறாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது பாவமாக வச்சிடும் குழந்தையாக மாறிடுவாங்க. ஐந்தாவது வீட்டு குழந்தைன்னு ஒரு காரகம் இருக்கு இல்லையா? நீங்கள் பாருங்கள் ஐந்தாவது வீட்டோட காரகத்தை ஒன்று ஒன்றா படிங்களேன். இருக்கா சார் எங்கேயாவது சும்மா படிங்களேன். எப்படி நம்ம தொழிலுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஆகுதுன்னு பாருங்களேன். இதயம் இதை ஆ பொழுதுபோக்கு வருதா? ஆ இதயம் முதுகுத்தண்டு அதெல்லாம் விடுங்க. அப்புறம் சார் என்ன சார் இருக்கு? ஆ பொழுதுபோக்கு அழகு ரசனை உல்லாசம் விளையாட்டு கேளிக்கை சூதாட்டம் ஆ எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா வேலைக்கு உதவாத விஷயம் சார். எல்லாம் லீவ் போடுற விஷயம் சார். எல்லாம் ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஒரு ஜென்ரலான பழமொழி சொல்லுவாங்க சார், இந்த டிவி இருக்குது பாருங்க, இதுக்கு ஏதோ ஒரு நாட்டில் என்ன பேர்னா இடியட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா சார்? இடியட் பாக்ஸ்னாங்க இங்கிலாண்டா சார்? ஏதோ இப்போ யாரோ சொன்னாங்க இடியட் பாக்ஸ். எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார் சார், சாதாரணமாக சொன்னார். நான் என்னங்க லாஜிக்கு அப்படின்னேன். உடனே அவர் அஞ்சாவது பாவத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். டிவியில் உட்காந்து நீங்கள் பார்க்கும்போது அதில் சிக்கிக்கிட்டிங்கன்னா வெயில் வரது கஷ்டம் சார், வேலைலாம் கெட்டுடும் சார். இந்த பொம்பளைங்க இந்த மாதிரி தான் சார் பண்ணுறாங்க, சீரியலை போட்டு பண்ணுறாங்க பாருங்கள் கொடுமை. எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு உட்காந்துனா நைட் ஒம்பது மணி வரைக்கும் சீரியலை பார்க்குறான் சார். இப்போ ஒம்பது மணிக்கு மேலே புதுசாக ஒரு சீரியல் கொண்டாடுறான் சார். அவ்வளோதான் சார். ஏன்னா ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது தான் அந்த ஐந்தாவது வீடு. ஓகேங்களா? அதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா அது புதன் சார் புதன் புத்தி முடியட்டும் சார். ஓகே சார். இப்போ இவருடைய ஜாதகத்தில் சார் எந்த கிரகம் நல்ல கிரகம் சார் இருக்குது ஒம்பது கிரகத்தில் சொல்ல முடியுமா சார்? ஆ ஃபஸ்ட்டு பிளானட் வந்து குரு சார். ஓகேங்களா? ரெண்டாவது பிளானட் வந்து சனி. ஓகேங்களா? பிரச்சனை தராத பிளானெட்டு. அதுக்கப்புறம் சுக்கரன் ராகு கேதுலாம் கொஞ்சம் வருமானத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் ஸ்டெயினையும் கொடுக்கும். ஓகேங்களா? சூரியன் வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தை கொஞ்சம் குறைச்சிடும் சார். ஆமாம் சார். என்ன மேடம்? செவ்வாய் ஓரளவுக்கு வருமானத்தை தரும் சார். ஏன்னா செவ்வாயில் கூட ஒரு எட்டு இருக்குது பாருங்கள் பாருங்கள். எட்டாவது வீட்டை வந்து அப்புறம் உடையது இல்லையாது. ஆனால் இங்கே குருவில் பாருங்கள் ஸ்டாரில் பத்து சப்பில் ஏழுங்கிறது குரு வந்து நல்ல அமைப்பு. அதனால் இப்போ உங்களுக்கு வியாபாரம் பண்ணலாம் சார் இந்த பீரியடில். ஆனால் வேலையை நிட்டுட்டு பண்ணாதீங்க, அது கொஞ்சம் தடையை காமிக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஆறாவது பாவம் பத்து காமிக்கத்தால் உத்தியோகங்கிறது எப்பவுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் லேட்டாகனா நீங்கள் இந்த புதன் புத்தி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வியாபாரம் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த ஜாதகம் சார் யாரு சார் இது? செல்வம். ஆ என்ன கேள்வி மேடம்? ஃபியூச்சர் எப்படி இருக்கு? ஆ சரி. செல்வங்கிறது பெண் ஜாதகமா அது? ஓ சரி 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 சரி. செல்வங்கிறது பெண் பாலும் வந்துடும் அப்படியா? சரி சரி சரி. ஓகே சார். ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க சார். ஆ நம்பர் 22 சார். இந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டால் நேராக தசைக்கு போயிடலாம் சார். ஓகே சார். கரெக்டாக 10 செகண்டு தரேன் சார். சார் 10 செகண்டுனா 20 செகண்டு தரேன் சார். இந்த ஜாதகத்தில் தீமையான கிரகம் எதுன்னு இந்த பக்கம் ஒன்று இருக்கு இல்லையா அங்கே எழுதிருங்க சார். நான் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுறேன் சார். செல்வம் அப்படிங்கிற ஜாதகத்தில் தீமையான கிரகம் எது அப்படின்னு ஒரு கேள்வி, அது ஆன்சரை மட்டும் எழுதிடுங்க. யாருன்னா எழுதிட்டுனா காமிங்க, நான் பார்த்துட்டு போயிடுறேன். எழுதிட்டிங்களா சார்? எது சார்? அவ்வளோ எல்லோரும் ஒரே மாதிரி பழம் சொல்லிட்டாங்களா சார்? அப்போ நான் மார்க் போட்டுக்கலாமா? அவ்வளோதான் சார். சூரியன் தான் சார் கொஞ்சம் பிரச்சனை தர நினைக்கிறேன். மேடம் சனி ரெண்டாவது கேட்டகரியில் வருவார். அதாவது முதல் குற்றவாளி சூரியன், ரெண்டாவது குற்றவாளி சந்திரன், இது சனி. ஓகேங்களா? என்ன சார் சார் செவ்வாய் பணத்தை கொடுத்துருவார் சார். 4 10 வந்துல
உங்களுக்கு எல்லா எல்லா விஷயத்துக்கும் பணம்னு கூட வந்துட்டா பிரச்சனை வந்து தெரியாது சார். என்ன சார்? இல்லை, அதாவது நாலு, அதாவது நாலு பத்து பன்னெண்டு பிரச்சனையில் எத்தனை பாவம் இருக்கு? இருக்கிறது மூணு பாவம். எது எத்தனை பாவம் பிரச்சனையாக இருக்கு? எது நல்ல, எது நல்லா இருக்குது? எது ரெண்டுக்கு மூணுல ரெண்டு நல்லா இருக்குல்ல, அப்போ பரவாயில்ல. இல்லை அது ஆமாம், அப்போ பக்கம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆ, அதுக்குள்ளே வந்து நீங்கள் வேலையை விட்டு போய் அதெல்லாம் பண்ணிடலாம். அதாவது சூரியன் வீக்காக இருக்கிறதால உடம்புல வந்து எலும்புகள் பலவீனமாக இருக்கும். எலும்பு எலும்பு ம் எலும்புகள் பலவீனமாக இருக்கும் சரிங்களா? ஏன்னா சூரியன் வந்து எலும்புக்கு காரகம் இல்லையா? ஒன்று. சூரியன் வந்து தலைக்கு காரகம் இல்லையா? எப்போவுமே வாரத்துக்கு ரெண்டு தடவை தலைவலி வரும், தலைவலியோ தலை சம்பந்தமான கேள்வியோ. ரெண்டாவது, சூரியன் வந்து மேல் அதிகாரிகளுக்கு காரகனாக இருக்கும். என்ன சார்? அதில் அவங்களுக்கு, அதாவது டென்ஷன், அதாவது அந்த சூரியங்கிறது தலையை குறிக்கத்தால சார், ஆ கண்ணுக்கு அது கொஞ்சம் பாதிப்பு தரும். அந்த காரகங்கள் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். இவங்களுக்கு ஒன்றாவது பாவம் நல்லா இருக்கிறத தப்பிச்சிட்டாங்க. ஒன்றாவது பாவம் தலையை குறிக்குது இல்லையா? அப்போ கிரக காரகம் வீக்கான பாவ காரகம் நல்லா இருக்கிறதால கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே சார். அந்த மாதிரி இப்போ நடக்கிற தசை என்ன தசை சார்? இப்போ அவங்களுக்கு சுக்கர தசை. இப்போ இதுக்கு பார்க்குறேன் சார், சுக்கர தசை என்ன காமிக்குது பாருங்க. சுக்கரன் வந்து நாலு ஆறு பத்து காமிக்கு சார். ஆனால் இங்கே என்ன காமிக்குதுன்னா, சுக்கரன் வந்து சுக்கரனுடைய சாரத்திலே ரொம்ப கவனமாக கவனிக்கணும் சார். இங்கே இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே எப்படி இந்த மாதிரி வருது அப்படின்னா, இங்கே என்ன ரூலுனா, நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருந்தால் உபநட்சத்திரத்துக்கு போகணும் சார். இந்த நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருந்தால், சுக்கரன் எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கார் சார்? சனியோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இங்கே நாலு பத்து போட்டுறோம், இது ரெண்டுத்து ஒன்றாக்கிடுறோம். நல்லா புரிஞ்சுங்க சார், நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருந்தால் உப உபநட்சத்திரம் தான் டிசைடிங் ஃபேக்டர். அப்போ இங்கே என்ன ஆகுது, இந்த ஒன்பதாவது வீட்டத்தை கெடுக்கிற நாலு இருக்கிறதால ஒம்பது அவுட் ஆகிடும். அப்போ நாலு ஆறு பத்துன்னு வரத்தால் இந்த சுக்கர தசை ஒரு யோகமான தசை. இந்த சுக்கர தசை சுக்கர புத்தி முடியத்துக்குள்ளே ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிரும், ரெண்டு வீடு வாங்குவாங்க. என்ன மேடம்? அப்படியா? வீடு டெம்பிள் கட்டுறீங்க? ஏதோ ஒன்று, அதாவது ஒரு தசையில் நாலுன்னு வந்தால் ஒரு லோடு செங்கலாவது வீட்டுக்கு வரும். நான் சார், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.